தமிழகத்துல வர பத்தாம் தேதி முதல் ரெண்டு வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வழிபாட்டு தலங்கள்ல பூஜைகள் தொடரலாம் அப்படின்னு முதல்வரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு நாடு முழுக்க கொரோனாவுடைய இரண்டாவது அலை மக்களை கடுமையான துயரத்துக்கு ஆளாக்கிருக்கு தமிழகத்திலயும் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டை மீறி எப்போவோ போயிடுச்சு மக்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல படுக்க வசதி இல்லாமையும் ஆக்சிஜன் வசதி இல்லாமையும் அலாடிட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல கொரோனா முதல் அலையின் போது லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டது மாதிரியே இப்பவும் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்த இரண்டாவது அலையை கட்டுக்கொள்ள கொண்டுட்டு வரதுக்கு தமிழக அரசு முழு லாக்டவுன் இது பத்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாட்டில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலையில நாலு இருந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலையில நாலு மணி வரைக்கும் ரெண்டு வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் அவருடைய உத்தரவுல பெரிய கடைகள் வணிக வளாகங்கள் இயங்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி வணிக வளாகங்கள்ல இயங்கக்கூடிய பல சரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கும் தொடர்ச்சியா தடை விதிக்கப்பட்டிருக்கு இது தவிர தனியா செயல்படுகின்ற மளிகை பல சரக்கு கடைகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு சமயத்துல ஐம்பது சதவீதம் வாடிக்கையாளர்கள் மின் வணிக நிறுவனங்கள் மூலமா மளிகை பல சரக்குகள் காய்கறிகள் இறைச்சி மற்றும் மீன் விநியோகம் செய்ய நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மளிகை பல சரக்கு கடைகள் காய்கறிகள் இறைச்சி மீன் கடைகள் தவிர மற்ற கடைகள் எல்லாத்தையுமே திறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு குறிப்பா எல்லா வழிபாட்டு தலங்கள்லயும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகள் பிரார்த்தனைகள் சடங்குகளை வழிபாட்டு தல ஊழியர்கள் மூலமா நடத்துறதுக்கு தடை இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குடமுழுக்கு மற்றும் திருவிழா நடத்த அனுமதி இல்ல அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்காரு கூடுதலா இன்னைக்கும் நாளைக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பேருந்து சேவை செயல்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க பத்தாம் இருந்து முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துருக்கக்கூடிய சூழ்நிலையில பயணிகளுடைய தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் சலூன் கடைகள் இயங்கும் அப்படின்னு தமிழக அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகள்ல குறிப்பிட்டுள்ளபடி பொது இடங்கள்ல முகக்கவசம் அணிகிறது சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது கைகள் அடிக்கடி சோப்பு போட்டு கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யறது மற்றும் கூட்டங்களை தவிர்ப்பது இப்படி எல்லாத்தையுமே கட்டாயமா மக்கள் பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு பொதுமக்கள் அரசுடைய இந்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்னும் ஸ்டாலின் கோவிட் காரணமா பிரபல ஆக்டர் அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்க கொரோனா பாதிப்பு காரணமா பாண்டு அண்ட் அவங்களோட வைஃப் குமுதா சென்னையில இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க இன்னைக்கு காலையில பாண்டு அவர்கள் வந்து இறந்துட்டாங்க அவர்களோட வைஃப் இன்னும் தீவிர கண்காணிப்பில் தான் இருக்காங்க எம்ஐசி தான் தான் ஆயிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி நான்கு வயசான அவர்களோட இந்த மறைவு தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்குது ஏன்னா கோவிட் ரீசன்ல இறந்திருக்காங்க நாளுக்கு நாள் கோவிட் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் நிறைய சினிமா பிரபலங்களும் இறந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு செய்தி வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாண்டுவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர் காமெடி மட்டும் இல்லாமல் கருத்து அப்படின்ற போது கூட ரொம்ப சென்சிபிளாக ஒரு விஷயங்களை பதிய வைக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லணும்